மார்னிங். கடைசியா நாங்கள் வெள்ளொளியின்ற விலகல் சம்பந்தமாக பார்த்திருந்த நாங்கள் இந்த வெள்ளொளியின்ற விலகல்ல விலகல் கூடிய கதிர் அரியத்தில வெள்ளொளியை நாங்கள் விலகலுக்கு உட்படுத்தும் போது விலகல் கூடியதாக ஊதா நிறம் காணப்படும் என்று சொன்னாங்க. விலகல் என்பது போக வேண்டிய பாதைக்கும் போற பாதைக்கும் இடையிலான கோணம். இதைத்தான் நாங்கள் விலகல் கோணம் என்று சொல்லிக் கொள்வோம். ஏழு நிறங்களும் வெள்ளொளியாக வருகிறது. அவற்றின் அலை நீளம் வேறுபடுவதன் காரணமாக பொது மேற்பரப்பில வேறுபட்ட விலகல் கோணங்கள்ல விலகல் அடையும். ஆகவே இந்த வானவெளியில இருக்கிற ஏழு நிறங்களும் ஒவ்வொரு அலை நீளங்களை கொண்டிருக்கிறாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலகல் கோணத்தை கொண்டிருக்கும். அதுல விலகல் குறைந்தது சிவப்பு நிற ஒளியாக இருக்க, விலகல் மிகவும் கூடியது ஊதா நிற ஒளியாக இருக்கும். அதுல உள்ள ஏழு நிறங்களும் விப்ஜியோர் அப்படி என்று சொல்லக்கூடிய மாதிரி முதல் எழுத்துக்களால அது வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இதை விட, அதாவது இந்த ஊதாவை விட அலைநீளம் குறைந்த கதிர்கள் புற ஊதா கதிர்கள் என்று அழைக்கப்படுது. சிவப்பை விட அலைநீளம் கூடிய கதிர்கள் ஐஆர் கதிர்கள், இன்ஃப்ராரெட் என்று சொல்லி அழைக்கப்படுது. இந்த இன்ஃப்ராரெட் தான் வெப்பத்துக்கு காரணமான கதிர்கள். சரிதான். அப்ப நீங்கள் இதுல விலகலுக்கும் அலைநீளத்துக்குமான தொடர்பை விளங்கி கொள்ளுங்க. விலகல் கூடியது வந்து வயலட் கலர். சரியா? நான் உங்களுக்கு நேற்று மின்காந்த கதிர்ப்புகள், மின்காந்த நிறமாலை என்று சொல்லி ஒன்று குறிப்பிட்டேன். அந்த மின்காந்த நிறமாலையில அலை நீளத்தை ஏறு வரிசையாக கொண்டு, அலை நீளம் ஏறு வரிசையாக கொள்ளப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தொடரை நான்கு மின்காந்த நிறமாலை என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுல நாங்கள் குறிப்பிட்ட சில மின்காந்த கதிர்ப்புகளை பார்த்திருக்கிறோம். அதுல மிகவும் சக்தி கூடிய கதிர், அதாவது அலை நீளம் குறைந்த கதிர், கொஸ்மிக் கதிர் என்றும், அடுத்து எக்ஸ் கதிர் என்றும், அதுக்கடுத்து ஜூவி கதிர்கள் என்றும், அடுத்ததாக பார்வை புல அலைகள் அல்லது கட்புல அலைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏழு நிறங்கள். இதைவிட சக்தி குறைந்த கதிர்கள், அதாவது அலை நீளம் கூடிய கதிர்களாக செங்கீழ் கதிர்கள் அல்லது கீழ் சென்ற கதிர்கள், அதற்கு அடுத்ததாக நுண்ணலைகள், வானொலி அலைகள் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் மின்காந்த அலைகளை அவற்றின் அலை நீளத்தின் ஏறு வரிசையில ஒழுங்கமைச்சு குறிப்பிட்டிருந்தாங்க. சரிதானே? அந்த மின்காந்த அலைகள் ஒவ்வொன்றினதும் பயன்பாடுகள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லம். அதனாலே அதன் பயன்பாடுகளை நான் இன்றை குறிப்பிடுறேன். உங்களையும் தேடி பார்க்க சொன்னான். பழைய 11ஆம் ஆண்டுல இது தொடர்பான சில பயன்பாடுகள் இருந்தது, இப்ப இருக்குது என தெரியல. ஒவ்வொரு மின்காந்த கதிர்ப்புகளும் எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றதுன்னு சொல்லி மேலோட்டமாக நாங்கள் அறிஞ்சு கொள்ளுவோம். ஆகவே நேற்று நாங்கள் பார்த்த ஒவ்வொரு மின்காந்த கதிர்ப்புகளின் பயன்பாடுகள் சம்பந்தமாக பார்க்கலாம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்காந்த கதிர்ப்புகளும் மின்காந்த கதிர்ப்புகளும் மின்காந்த கதிர்ப்புகளும்
அவற்றின் பயன்பாடுகளும் மின்காந்த கதிர்ப்புகளும் அவற்றின் பயன்பாடுகள் எந்தெந்த மின்காந்த கதிர்ப்புகள் எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது கோஸ்மிக் கதிர்கள் கோஸ்மிக் கதிர்கள் கோஸ்மிக் கதிர்கள் இவைகள் மிகவும் சக்தி கூடிய கதிர்களாக காணப்படுவதாக மிகவும் சக்தி கூடிய கதிர்களாக காணப்படுவதாலும் இவை உடல் கலங்களை தாக்கி புற்று நோய்களை ஏற்படுத்த வல்லன. இதை நாங்கள் அண்ட கதிர்கள் என்று சொல்லுவது. அண்ட வழியில மிகவும் சக்தி கூடிய கதிர்களாக காணப்படுது. அவை சாதாரணமாக இதை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. அதாவது இதன் பயன்பாடு என்று குறிப்பிடுவதன் பார்க்க இதன் பாதிப்பு என்று குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். சரியான கோஸ்மிக் கதிர்கள் டேஷ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. மிகவும் சக்தி கூடிய கதிர்கள் மிகவும் சக்தி கூடிய கதிர்கள் இவை இவை மிகவும் சக்தி கூடிய கதிர்கள் இவை உடற்கலங்களை தாக்கி உடல் கலங்களை தாக்கி உடல் கலங்களை தாக்கி புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியவை புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியவை. நாங்கள் போட்ட தலையங்கத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் தொடர்பு இல்லை. பயன்பாடுகள் என்று சொல்லியிருக்கோம். இது ஒரு பாதிப்பு. புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியவை அடுத்தது கேமா கதிர்கள் கேமா கதிர்கள் கேமா கதிர்கள் எங்களிடம் உடற்கலங்கள் வந்து அதிகளவு குறுகிய காலப்பகுதியில உற்பத்தி ஆக்கப்படுவதால உடற்கலங்கள்ல வந்து மேலதிக வளர்ச்சிகள் ஏற்படும். மேலதிக வளர்ச்சிகள் ஏற்படும். அந்த மேலதிக வளர்ச்சிகளை நாங்கள் புற்றுநோய்களாகவும் அடையாளப்படுத்திக் கொள்றது வழக்கம். மருத்துவ ரீதியில ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கலங்கள் உருவாக்கப்படுவதும் கிட்டத்தட்ட அதற்கு எண்ணிக்கைக்கு சமனான அல்லது அண்ணளவாக சமனான அளவு கலங்கள் அளிக்கப்படுவதும் சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல அளிக்கப்படுகின்ற கலங்களின் எண்ணிக்கையை விட உருவாக்கப்படுகின்ற கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால உடல்ல வந்து திரட்சிகள் ஏற்பட்டு அவற்றை நாங்கள் புற்றுநோய் கட்டிகள் என்று அழைப்போம். அந்த சந்தர்ப்பத்தில குறிப்பிட்ட கலங்கள்கிட்ட பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த கேமா கதிர்களை மருத்துவ துறையில பயன்படுத்துகிறார்கள். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க,
சக்தி கூடிய கதிர்கள் புற்றுநோய்க்கு காரணமாகவும் அமையும். இந்த கதிர்களை பயன்படுத்தி அளவான செறிவில அந்த புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் மருத்துவத்துறை கொண்டிருக்குது. அப்ப கேமா கதிர்கள்ட்ட பயன்பாடு, கேமா கதிர்களின் பயன்பாடு புற்றுநோய் சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை புற்றுநோய் சிகிச்சையில் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகின்றது. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகின்றது. சில பேர் கரண் பிடிக்கிறான்னு சொல்றவங்க அங்க மேலதிக வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கதிர்களை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ளப்படும். கேமா கதிர்கள் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது உங்களுக்கு எக்ஸ் கதிர்கள் தெரியும், மருத்துவத்துறையில இன்றியமையாது. எக்ஸ் கதிர்கள் இந்த எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி பளிங்குகளினுடைய கட்டமைப்புகளையும் அறியலாம். அதே போல உடல் பாகங்கள்ல முறிவுகள், மற்றது குழாய்களில் ஏற்பட்டிருக்கிற வெடிப்புகள், வெண்ணெய் குழாய்கள் அதுகளில் இருக்கிற வெடிப்புகளை அறிவதற்கும் இந்த எக்ஸ் கதிர்கள் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸ் கதிர்கள் ஒன்று பளிங்குகளின் கட்டமைப்பை அறிவதற்கும், பளிங்குகளின் கட்டமைப்பை அறிவதற்கும் பளிங்குகளின் கட்டமைப்பை அறிவதற்கும் எக்ஸ் கதிர் நிழல் படம், எக்ஸ் கதிர் நிழற்படம் வைத்தியசாலைகளுக்கு சென்றால் உடல் உள்ளுறுப்புகள்ல இருக்கிற சில விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு எக்ஸ்ரே எடுப்பார்கள். எக்ஸ் கதிர் நிழற்படம் எடுப்பதற்கும் உலோக குழாய்களில் உள்ள உலோக குழாய்களில் உள்ள வெடிப்புகள், வெடிப்புகளை அறிவதற்கும் உலோக குழாய்களில் உள்ள வெடிப்புகளை அறிவதற்கும் உலோக குழாய்களில் உள்ள வெடிப்புகளை அறிவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. உலோக குழாய்களில் உள்ள வெடிப்புகளை அறிவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது.
சரியா? அடுத்தது நாலாவது புற ஊதா கதிர்கள். புற ஊதா கதிர்கள் புற ஊதா கதிர்கள் இவையும் பார்வை புல ஒளியை விட சக்தி கூடியவை. பார்வை புல ஒளியை விட சக்தி கூட புற ஊதா கதிர்கள். தொட்டி நீக்கல்ல பயன்படுத்தப்படுது. யூவி கதிர்களை பயன்படுத்தி தொட்டு நீக்கல் மேற்கொள்ளப்படுகிறது. அதே நேரத்துல பணத்தாள்கள்ல இருக்கிற குறித்த ரகசிய இலக்கத்தை அறிவதற்கு, பணத்தாள்ல இருக்கிற ரகசிய இலக்கத்தை அறிவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. புற ஊதா கதிர்கள் புற ஊதா கதிர்கள் கொண்டு சரியா புற ஊதா கதிர்கள் புற ஊதா கதிர்கள்ட பயன்பாடு. இது சக்தி கூடிய கதிர்கள், ஆகவே நுண்ணங்கிகளை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. மற்றது பண நோட்டுகள்ல இருக்கிற ரகசிய இதுகளை அறிவதற்கும் இந்த கதிர்களை பயன்படுத்தலாம். நிறமாலை பகுப்புகள்லையும் பயன்படுத்தப்படுது. சரிதான், வெளியே கொள்ளுங்க. புற ஊதா கதிர்கள் டேஷ் பண்ணி நுண்ணங்கிகளை அழித்தல், நுண்ணங்கிகளை அழித்தல். நுண்ணங்கிகளை அழித்தல் நுண்ணங்கிகளை அழித்தல் தொட்டு நீக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. நுண்ணங்கிகளை அழித்தல் பண நோட்டுகளில் உள்ள பண நோட்டுகளில் உள்ள பண நோட்டுகளில் உள்ள இரகசிய எழுத்துக்களை இரகசிய எழுத்துக்களை இரகசிய எழுத்துக்களை இரகசிய எழுத்துக்களை வாசிப்பதற்கு அவர் ரகசிய எழுத்துக்களை வாசிப்பதற்கும் இந்த ஜூவி கதிர் பயன்படுத்தப்படும். அடுத்தது நிறமாலை பகுப்புகள். நிறமாலை பகுப்புகள் ஒவ்வொரு மின்காந்த கதிர்களுக்கும் ஓரிரு பயன்பாடுகளேனும் தெரிஞ்சிருக்கிறது நல்ல. அதற்காக குறிப்பிட்டிருக்க நீங்களும் ஞாபகப்படுத்திக் கொள். புற ஊதா கதிர்கள் வந்து தொட்டு நீக்கியாக பயன்படுத்தக்கூடியது, நுண்ணங்கிகளை அழிக்க வல்லது. பண நோட்டுகளில் உள்ள ரகசிய எழுத்துக்களை வாசிப்பதற்கு உதவும். அடுத்தது நிறமாலை பகுப்புகள்ல பயன்படுத்தப்படுது. நிறமாலை பகுப்புகள்ல பயன்படுத்தப்படுது.
அடுத்தது பார்வை புல, அது கட்புல ஒளி. கட்புல ஒளி கட்புல ஒளி எங்கட பார்வைக்கு உதவுறது இதுதான். கட்புல ஒளி பார்வைக்கு உதவும். இந்த மின்காந்த கதிர் மட்டும் எங்களோட உலகத்துல இல்லை என்று சொன்னால் எங்களால ஒரு பொருட்களையுமே பார்க்க முடியாமல் இருந்திருக்கு. பார்வைக்கு உதவும். நிழற்படம் எடுப்பதற்கும் இந்த ஒளிதான் பயன்படுத்தப்படும். நிழல் படம் எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுது. நிழற்படம் எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுது. நிறமாலை பகுப்பாய்வுகளையும் இந்த வெள்ளொளி பயன்படுத்தப்படுது. நிறமாலை பகுப்பாய்வுகள் வெள்ளொளி பயன்படுத்தப்படுது. அடுத்தது ஐயார் கதிர்கள். கீழ் சென்ற கதிர்கள் என்று சொல்றாங்க. ரிமோட் கண்ட்ரோல்கள் இந்த கதிர் தான் பயன்படுத்தப்படுது. தொலைதூர கட்டுப்பாடுகள்ல இந்த ஐயார் கதிர்களை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து கீழ் சென்ற கதிர்கள் அல்லது ஐயா கதிர்கள் என்று நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளலாம். இன்ஃப்ராரெட் என்றால் ஐயா கதிர்கள். ஐயார் கதிர்கள் தொலை சமிக்கை கட்டுப்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது. தொலை சமிக்கை கட்டுப்பாடுகள் தொலை சமிக்கை கட்டுப்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது. தொலை சமிக்கை கட்டுப்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது. ரிமோட் கண்ட்ரோல்ல பயன்படுத்தப்படுற மின்காந்த எதிர்ப்பு இந்த ஐயா கருது. அடுத்தது நுண்ணலைகள். நுண்ணலைகள்
மைக்ரோ குக்கிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மைக்ரோவேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ்ல பயன்படுத்தப்படுறது மைக்ரோ குக்கிங். சரிதானே? இப்போ மைக்ரோ அவன் எல்லாம் இந்த மைக்ரோவேவ்ஸை கொண்டுதான் உருவாக்கப்படுது. இப்போ நுண்ணலைகள் சூளைகள், சூளை வெப்பத்தை புறப்பிக்கின்ற இடம், சூளைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. சூளைகள் வெப்பம் உருவாக்கப்படுகின்ற இடம் சூளைகளில், மைக்ரோ அவன்ல இருக்கும், மைக்ரோ அவன்ல மைக்ரோவேவ்ஸ் இருக்கும், சூளைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. சூளைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது ரேடியோ அலைகள், ரேடியோ அலைகள் பொதுவாக நாங்கள் வானொலி அலைகள் அப்படின்னு சொல்லிக்கொள்வது ஆங்கிலத்தில் ரேடியோ, ரேடியோ அலைகள். தொலைக்காட்சி ரேடியோ ஊடகங்களில் வந்து இந்த தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படுற அலை இதுதான். இந்த மின்காந்த அலை வீச்சுகளில் தான் பொதுவாக நாங்கள் அலைவரிசையில் பிடிக்கிறது. இந்த அலைவரிசைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேர்ட்ஸ் என்ற ஒரு அலகில் தான் போடப்பட்டிருக்கும். சரியா? குறித்த அதிர்வனுடைய இதில் குறிப்பிட்ட சேனல் வந்து வேலை செய்து கொண்டிருக்கும். ரேடியோ அலைகள் எழுதிக்கொள்ளுங்க. தொலைக்காட்சி, தொலைக்காட்சி தொலைக்காட்சி ரேடியோ போன்ற ஊடகங்களில், தொலைக்காட்சி ரேடியோ போன்ற ஊடகங்களில், ரேடியோ போன்ற ஊடகங்களில் தொடர்பாடலுக்கு பயன்படுகின்றது, தொடர்பாடலுக்கு பயன்படுகின்றது, தொடர்பாடலுக்கு பயன்படுகின்றது. ஒவ்வொரு மின்காந்த அலைகளும் வெவ்வேறு பயன்பாடுகளில் உதவுது. நாங்கள் பார்க்கிற பார்வை புல ஒளியும் ஒரு மின்காந்த அலை. இது இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு பார்வை இல்லை. சரி,